வணக்கம் டினேஷ், நான் தான் உங்கள் சைகோ தமிழன். நவம்பர் 27 அன்னைக்கு 11 AM இருந்து 5 PM இருக்கும் அல்ட்ரா பீஸ்ட் டோட்டலாக குளோபலாக எல்லா இடத்துலையுமே அப்பியர் ஆக போகுது. அது என்னென்னலாம் இருக்க போகுது, என்னென்னலாம் உங்களுக்கு போனஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க வரோம். அல்ட்ரா பீஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமயத்தில் நவம்பர் 27 அன்னைக்கு 5-star ரைட்ஸில் அப்பியர் ஆகும். அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு நிஹெலகோ, பஸ்வோல், கஸ்லாட் அப்பியர் ஆகும். ஏஷியா பசிபிக்கில் இருக்கிறவங்களுக்கு நிஹெலகோ, ஜத்ரி, கஸ்லாட் இருக்கும். யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு நிஹெலகோ, பெர்ஃபோசா, கஸ்லாட் இருக்கும். நார்தன் ஹெமிஸ்பியருக்கு கரெக்டானா, சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு செலஸ்டிலா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜன் ரிலேட்டடாக 5-star ரைட்ஸ் உங்களுக்கு அந்த சமயத்தில் ஃபுல்லாக அப்பியர் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டைம்டு ரிசர்ச் ஈவெண்ட் நடக்க போது அந்த டைம்டு ரிசர்ச்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாக்கா அது மூலிமா உங்களுக்கு போனஸாக அல்ட்ரா பீஸ்ட் உங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். நிஹெலகோ, பஸ்வோல், ஃபெர்மோசா, ஜெட்ரி, கஸ்லாட், செலஸ்டிலா, கர்டானா இந்த போக்கிமான் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா டைம் டு கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக என்கவுண்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டீம் எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போது, அந்த டீம் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெயினர், உங்களோட ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. நவம்பர் 21 நவம்பர் 26 வரைக்கும் என்னாகனா இது நடந்துகிட்டு இருக்கும். அது ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் நவம்பர் 26 அன்னைக்கு அவங்க வச்சிருக்க த்ரெஷோல்டை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னா நவம்பர் 27 அன்னைக்கு இந்த போனஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சமயத்தில் 50,000 ட்ரெயினர் வரைக்கும் ரெஃபர் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் இல்லை இந்த குளோபலாக இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கேம் ஷாப்பில் லியூர் மாடல் பண்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் 100,000 ட்ரெயினர் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அல்ட்ரா பீஸ்ட் பால் கிடைக்கும். அல்ட்ரா பீஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த சமயத்தை என்கவுண்டர் பண்ணும் போதும் ஃபேஸ் பண்ணும் போதும் பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் போனஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்ட்ரா பீஸ்ட் பேட்டலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா 1.25 அதிகமான எக்ஸ்பி, 1.5 XP உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் இன் பர்சன் ரைட் பேட்டல் மூலயமா உங்களுக்கு எக்ஸல் கேண்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ டிஸ்கை, ஜிம்மில் இருக்கிற ஃபோட்டோ டிஸ்கை ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 additional ஃப்ரீ ரைட் பாஸ் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 5 free ரைட் பாஸ் கிடைக்கும் இந்த சமயத்தில் ஜிம் ஃபோட்டோ டிஸ்கை ஸ்பின் பண்ணிங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் சமயத்திலும் ஈவெண்ட் முடிஞ்ச அடுத்து 2 மணி நேரம் இருக்கும். அப்போ 5 மணிக்கு முடிஞ்சுன்னா 7 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த 5 free ரைட் பாஸ் கிடைக்கும். அதனால இந்த சமயத்தை யூஸ் பண்ணி 5 ரைட் பாஸை எப்படியாச்சும் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரூப் ஸ்கோர் போனஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் குறிப்பிட்ட உங்களோட ட்ரைனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ரைட் பேட்டில் பண்ணி நீங்கள் அதை டெஃபிட் பண்ணிங்கனாக்கா அந்த ஜிம்மை சுற்றி என்னாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சில போக்கிமான்லாம் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்சோக், சைத்தர், மேக்மார், கல்பின், ஆப்சால், மின்கினோ, ஃப்ரிலிஷ், டெடனே. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் மின்கினோ வந்து ஷைனி ஃபார்மாக அப்பிடுறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் மின்கினோ ஷைனி என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் அந்த சமயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. குளோபலாக உங்களுக்கு அல்ட்ரா பீஸ்ட் நிறைய அப்பியர் ஆகும். அதனால் இந்த சமயத்தை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் 5 ரைட் பாஸும் யூஸ் பண்ணிக்கிங்க, அல்ட்ரா பீஸ்ட் எல்லாத்தையும் இந்த சமயத்தில் பிடிச்சிக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னாலோ இல்லை சொல்லணும்னாலோ கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள்.